அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. நான் அசாத் ஷாலி பேசுகிறேன். இன்று பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனால் ஒரு சர்க்குலர் அவுட் ஆகி அந்த சர்க்குலர் படிக்கு அபாயமும் இஜாபும் உடுக்கேறாத மாதிரி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. முத முத இந்த பிரச்சனை வந்த நேரம் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால் ஒரு சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. அந்த சர்க்குலர் நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்லுவோம். ஜனாதிபதி உடனடியாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை கால் பண்ணி சொன்னார், இந்த சர்க்குலரை ஃபாலோ பண்ணி நீங்கள் உடனே ஒரு சர்க்குலர் அவுட் பண்ணுங்கன்னு ஜனாதிபதி ஆர்டரை கொடுத்தாரு. அந்த ஆர்டரை கொடுத்து 2 கிழமையாக கூட அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனால் அந்த ஆர்டரை கேரி அவுட் பண்ணலை. ஆனால் இன்று அவங்க ஒரு சர்க்குலர் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி உடுக்கேலா என்ற ஒரு தகனம் ஒன்று போட்டு. உடனடியாக நான் பிரதம மந்திரியை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு 5:30 இன்றைக்கு பிரதம மந்திரியை கண்டு நான் உடனே அடியே சென்னேன். இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, ஜனாதிபதி இப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பி சொன்னார், இப்படி ஃபாலோ பண்ண சொல்லின்னு சொன்னார், அதை மீறி இவங்க இப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பிக்காங்க சார், இதை உடனடியாக திருத்தப்படணும். அப்போ பிரதம மந்திரி சொன்னார், நான் அதை ஹோல்ட் பண்ண சொல்கிறேன், அதே நேரத்தில் நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸால் புதிய சர்க்குலர் அவுட் பண்ணுறேன்னு ஒரு உறுதிவாதம் எனக்கு கொடுத்தாரு. அதே நேரத்தில் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் பிரதம மந்திரிக்காக எவ்வளோ கொடுத்தாலும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலருக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கு, அதனால இதை அவங்களுக்கு கரெக்ட் பண்ண சொல்லுங்க, இதை கரெக்டட் வேர்ஷன் அவங்க போட்டா தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லாட்டி மறுபடியும் திங்கக்கிழமை வெள்ளையிலேருந்து எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால இதை உடனே நீங்கள் கரெக்ட் பண்ணணும் சொல்லணும். அதே மாதிரி சும்மா அப்பாவி மக்களை அரெஸ்ட் பண்ணிக்க ஆட்களை உடனடியாக விடுதலை செய்ய போகணும். என்ன சொன்னால் இன்றைக்கு ஒரு கால் ஒன்று வந்துச்சு, அந்த காலில் என்ன செய்யற ஒரு மௌலவி அவரோட பேக்கை செக் பண்ணிக்காங்க, அவரோட பேக்கில் வந்து நியூஸ் பேப்பரும் இன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பரில் ஜாரண்ட ஃபோட்டோ இருந்துன்னு சொல்லி அவரை கொண்டு போய் ஆமையால் போலீஸுக்கு பாரம் கொடுத்து, இந்த மாதிரி சரியான அட்டகாசம் நடந்து கொண்டே போகுது. இது ஒரு முடிவு கொண்டாடணுன்றதுக்காக வேண்டி பிரதம மந்திரி பேசும். அவர் சொன்னால், நான் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன், அப்போ நான் அட்டர்னி ஜென்ரலாலையும் ஒரு ஆளை போட்டிருக்கேன், எனக்கு உடனடியாக அந்த லிஸ்ட்டையும் கொண்டு தர சொன்னார், மற்றவங்களும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த லிஸ்ட்டை வச்சு என்ன சார் நடவடிக்கை இருக்குது. நான் சார் நடவடிக்கை இல்லை, பெருநாள் வருது, இந்த பெருநாளைக்காக இந்த மக்களை அவங்கவுங்களோட வீட்டுள்ள போய் நிம்மதியாக பெருநாளை கொண்டாட விடுங்க, நோம்பு பிடிக்க விடுங்க, 27 ராவு வருது, அது எல்லாத்தையும் விட ஆக விசேஷமான ஒரு விஷயம் என்ன சொன்னால், இந்த டெரரிஸ்ட்டுக்கு இன்வால்வ் ஆகிக்க யாருன்னு நாங்கள் கவலை, அவங்கள நாங்கள் விடுதலை செய்ய சொல்லி அவங்கள்ட்ட கேட்கல, நாங்கள் கேட்குறோம் அப்பாவி பாவமர மக்கள் நின்று நின்று எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் 80-90 பேர் போல் இங்கட உடமைகளுக்கு பாதிப்பு செஞ்ச ஆட்கள், பள்ளிவாசலுக்கு அடித்தவங்களா ஆகிக்கணும், மற்ற அநியாயங்கள் செஞ்சவங்கள கூட இன்றைக்கு கோர்ட்டால் ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்போ அநியாயம் செஞ்சவனை ரிலீஸ் பண்ணிக்கு, சந்தேகம் பேரில் எடுத்தவங்களை ரிலீஸ் பண்ணல, உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பிரதம மந்திரிக்கு சொன்னேன். அதுக்கு நாளைக்கு லிஸ்ட்டை கேட்டிருக்காரு. இன்ஷால்லா நாங்கள் எல்லாரும் துவால இப்போம், 7 மாதம் மட்டும் சீக்கிரம் எங்கள் ஆட்களை ரிலீஸ் பண்ணி எடுக்கணுன்றது தான் என்னுடைய எல்லா முயற்சியும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.